ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகாவின் மற்றும் ஒரு முகமான பூர்வீகா ஹோம் அப்ளையன்ஸின் 14வது கிளை பார்த்திங்கன்னா, நம்ம தருமபுரியில் பிரம்மாண்டமாக அண்டு கோலாகலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பனிங் டேயில் அந்த ஷோரூமுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். பூர்வீகான்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரது பார்த்திங்கன்னா மொபைல் தான். ஏன்னா வந்து மொபைல் அண்டு விற்பனையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடத்த வந்து இதுவரைக்கும் யாரும் பூர்த்தி செய்யலை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பேரும் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பூர்வீகான்னு சொன்னால் உடனே பார்த்திங்கன்னா நம்ம மொபைலை சேர்த்து தான் சொல்லுவோம். ஏன்னா பூர்வீகா மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு பாப்புலரான ஒரு பிராண்ட் அவங்களது. அப்படிப்பட்ட பிராண்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா வந்து ஹோம் அப்ளையன்ஸில் இறங்கியிருக்காங்க. இதனுடைய இந்த ஹோம் அப்ளையன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க கால் எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 13 ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 11 ஷோரூம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, விழுப்புரத்துலேயும் ஒன்று, விழுப்புரத்தில் ஒரு ஷோரூம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 14வது ஷோரூம் தான் நம்ம தருமபுரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸில் நிறைய வந்து பிராண்ட் வந்து அவங்களுக்கும் தனி ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபீல்டில் பூர்வீகா வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதோ, அதே மாதிரி இன்றைக்கி நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு அவங்களுடைய டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அவங்களுடைய பிஸ்னஸ் மைண்டாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ஷோரூமை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஷோரூம். உள்ளே பாருங்கள், இந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா 3 தளங்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கான்னு பார்த்திங்கன்னா மொபைல், லேப்டாப், ஏசி, டிவி, ஹோம் தேட்டர், இது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வச்சுருக்காங்க. பார்க்கவே இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஷாப்லாம் போயிருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அவங்களுடைய சஜஷனில் மூலியமாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனாங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருள் எப்படி பார்க்கலாம், செய்யலாம், அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது போல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி கிரைண்டர், நான்ஸ்டிக் தவா, அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். கேஸ் அடுப்பு, சிம்னி, இது மாதிரி எக்கச்சக்கமான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல், அதாவது நம்ம எடுக்கிறோமா இல்லையோ, ஜஸ்ட் ஒரு ஐடியாவான உங்களை வந்து பார்த்துட்டாங்க. அவ்வளோ சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கலுக்காக ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பொங்கல் ஆஃபர் அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் டே ஆஃபர், இது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆஃபர்ஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் நெட் பேமெண்ட்டு நம்ம கட்ட போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் இஎம்ஐயில் தான் எடுக்க போகிறோம். அப்படி இஎம்ஐயில் எடுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 தவணை வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி, அதாவது நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ண 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்கு இந்த ஆஃபர்லாம் இருக்குது. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவங்கள வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டிலேயே. ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 கூட கட்ட தேவையில்ல, முன்பணமே கட்டாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருள் எடுத்துகிட்டு போகலாம் இஎம்ஐயில். ஏன்னா அந்தளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. Thank you.
சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில்
எல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. வீடர் குலத்தினில் வீடம் படித்திட லீலைகள் செய்த ஓ முருகா, புள்ளி வரும் புள்ளி மானினி தேடி பள்ளி மனம் கொண்ட வேள் முருகா, கருவடை வீட்டினில் இருவடையாக மதுரையை காக்கும் ஓ முருகா, பழமுதிர் சோளையும் திருப்பரங்குன்றம் ஆளுமை செய்திடும்.